என்னடா இது கில்லி படத்துல வர்ற மாதிரி இருக்கு எல்லா இடமும். ஸோ ஹே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேண்ட் வச்சு ரோட்ஸ்லாம் போச்சுல அந்த வீடியோ, அதோட பார்ட் டூ தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு பைக் இருக்கு, இந்த பைக்கை வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த பைக்கை நம்ம வாங்க போறோம். கைஸ் கைஸ், நம்ம RX100 வீடு தாங்க, அங்க பாருங்க RX100 தெரியுதா, ஒரு துண்டு போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. வண்டி கார்பரேட்டர் அடைச்சு ப்ராப்ளமா நிக்குது. RC200 நியூ ஜென்ரேஷன். ஆயினே வரீங்களா? கேமரா நல்லா கவர் ஆகுறீங்கண்ணே. எவ்வளோ வண்டி சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்கப்பா. ரெக்கார்ட் சீட் நல்லா இருக்கு. பார்ட் ஒன்ல நம்ம பெசநகர் பீச் பண்ணிருந்தோம், பார்ட் டூக்கு நம்ம மெரினா பீச் வந்திருக்கோம். எப்படி அப்கிரேட் பண்ணிருக்கோமா? போலீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ பார்த்து தான் விலாக் எடுக்கணும். அங்க பாருங்க, நம்மள மாதிரி இன்னொரு ஆசி பைக்ல என்ன பண்ணி நிக்க வச்சாச்சு. இதுல நம்ம கேட்க போறோம், ஓல்டு ஜென்ரேஷன் பிடிச்சிருக்கா இல்லன்னா நியூ ஜென்ரேஷன் பிடிச்சிருக்கா கேட்க போறோம். வாங்க பாக்கலாம். இவரை கூப்பிடலாமா? தமிழ் தானே ப்ரோ? ப்ரோ இப்ப இங்க இந்த ரெண்டு நிக்குதுல்ல, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. அடிக்கிற வீடுக்கு ஹூடிலாம் போட்டிருக்கேன் ப்ரோ. நம்ம எப்பவுமே எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம்ல, முட்டாத்தரமா அதில் இதுவும் ஒன்று. ப்ரோ ஆக்சுவலாக நான் ஒரு யூடியூபர் ப்ரோ, ஒரு கண்டென்ட் ஒன் பண்ணுறேன். இது வந்து புது நியூ ஜென்ரேஷன் RC, அது வந்து ஓல்டு ஜென்ரேஷன், ரெண்டு நிற்கிது இல்லை, அது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எது பார்க்கறது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ப்ரோ. இது இந்த இந்த எக்ஸகனில் இருக்கிறதா? ஓ பார்க்க பெருசாக நல்லா இருக்குன்றீங்க லுக்கு. ஸோ அப்போ மூணு வண்டின்னு பார்த்தா இது வந்து டியூக்கு, அப்போ அப்படி பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க RC200 ஒரு உனக்கு டியூக்கா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, பைக்லெஸ் பைக்கர் ப்ரோ சேனல் நேம், பைக்லெஸ் பைக்கர். ஆமாம், அது என்கிட்ட பைக் இல்லை, ஸோ அதை தான் கண்டென்ட்டாக மாற்றிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் தான் விளாக் பண்ணுவேன். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. என்ன மனுஷையா? என்ன மனுஷன் ப்ரோ? ஒரு நிமிஷம் ப்ரோ, இது வந்து பழைய மாடல் RC, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இது புதுசு, பார்க்கறது எது நல்லா இருக்கு உங்களுக்கு? வந்து RC பிடிக்குதா, இந்த ஓல்டு மாடல் பிடிக்குதா, பழைய மாடல்? இந்த ஓல்டு மாடல் பிடிக்குதா, பழைய மாடல்? ஓல்டு தான் பிடிச்சிருக்கா? ஸோ எதனால் ஓல்டு பிடிச்சிருக்கு, எதனால் இது பிடிக்கல அப்படின்னு? லைட்டு இந்த ஃப்ரண்ட்டு. இது ஏன் ப்ரோ பிடிக்கல? லுக்கு பிடிக்கல. ஸோ அப்போ இந்த மூணு பைக்குன்னு பார்த்தா ப்ரோ டியூக்கு தான். ஆ ஆமாம், இன்னும் போலீஸுன்னு இப்படி வருது. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, நம்ம அப்படியே கேஷுவலாக சமாளிப்போம். அச்சிச்சோ அச்சிச்சோ, மாத்திர மாத்திர. எப்பா வண்டிய திருப்பி விடதான்பா பிரச்சனை, எடுத்துடவா? என்னடா பெரிய ஏஜென்சி வச்சு நடத்துறாங்கடா இவனுங்க, பைக்கை வேற எடுத்துட்டாங்க, ஃப்ரண்ட்ட நம்பர் பிளேட் இல்லைன்னு. சரி சரி, வண்டி எடுத்தாச்சு. 2500 அங்கே கட்டினா, இங்கே கட்டினா எவ்வளோன்னு கேட்டாங்க. ஃபைன் கட்டணும், நான் அமௌண்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னென்னு. எப்படி ஷாக் ஆயிருங்க எல்லாரும்? இவனுங்க வேறு சாக்கு சொல்கிறதுக்கு யூடியூப் கண்டென்ட்லாம் சொல்கிறானுங்க. புரிஞ்சிக்கூடா தம்பி, யூடியூபர் சொன்னாலும் விட மாட்டாங்க. அவ்வளோ நேரம் ஆளே இல்லாமல் ஈ ஓடிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா வண்டியை தூக்குறான்னொன்னே எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல கூட்டம். நம்ம கேமரா எப்பவுமே கரெக்டாக செய்யும்ல, முக்கியமான நேரத்தில் தான் ஆஃப் ஆகும், ஹீட் ஆகி. இப்படி தான் டெய்லி நடந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு பைக் நிற்குதுல்ல, இது வந்து RC ஓல்டு ஜென்ரேஷன், உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து நியூ ஜென்ரேஷன். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு பார்த்தோன்னே எது பிடிக்குது அப்படின்னு சொல்லணும். நியூ ஜென்ரேஷனா? ஸோ எதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தோன்னே? எது எதில் ஃப்ரண்ட் அந்த ஃபேரிங்லாம்? ஓகே, இதுதான் அட்ராக்டிவாக இருக்குன்றீங்க. ஸோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஆ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டான்டா, வா வா வா. இப்போ எத்தனை வண்டி மாட்டிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபுல்லாகிச்சு, ஃபுல் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த வண்டி ஏற்ற மாட்டாங்க, நம்ம கவலைப்பட தேவையில்ல. இன்னும் திருப்பி பார்க்குறாங்க. டேய் இப்போ தான்டா கொடுத்துருக்கேன், அங்கே பாருங்க கைஸ், R15 NS பல்சர் ஸ்ப்ளெண்டர் ஒன்று விடலையே. அதான்டா இந்த பில்லா, அதான்டா இந்த பில்லா. பாய் ப்ரோ. ஆ ஆமாண்ணா, டே இப்படி ரெக்கார்ட் ஆகும் இந்த சைடு ஃபுல்லாக, ஒயிட் ஆங்கிளில். ஆ ஒரு வண்டிக்கு மட்டும்தான், இல்லை இல்லை கேமரா வந்து நம்ம எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம், இப்போ கூட ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது.
எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அது எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எனக்கு பண்ண தெரியாது. இன்னும் ஒரு ஆசை போற பாப்பா எனக்கு. நாங்க வீலிங் அடிக்கணும், அடுத்து இன்னொரு 1000 ரூபாய் ஃபைன் போடணும், பைக்கு தூக்கணும். ஆமா ப்ரோ, ஆ எடுத்துக்கோ ப்ரோ. உக்காரு ப்ரோ, இல்ல உக்காந்து எடுத்துக்கோ ப்ரோ. நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டு பைக்ல வந்து எது நல்லா உங்களுக்கு வந்து பார்க்க பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆமாம், கோப்ரோ இதுதான் பிடிச்சிருக்கா. ஸோ ஏன் இது பிடிக்கல? இதுதானா? சரி ஓகே, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. யூடியூப் கண்டென்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரே மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. கியர் ஷிஃப்டிங் நல்லா இருக்கு பைக்கில். எது நல்லா இல்லைன்னா பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹே காய்ஸ், நான் தான் பைக் கிளாஸ் பைக்கர். ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, வழக்கம் போல உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை. எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. போலீஸ் பைக்கை தூக்கியிருப்பாங்க, பைக்கில் வந்து ஃப்ரெண்ட்டில் நம்பர் பிளேட்டில், ஸோ தப்பு தான், பைக்கை எடுத்துட்டாங்க. சேம் டைம் நியூ ஜென் ஆர்சிக்கு வந்து அவங்க வந்து வார்ன் பண்ணி விட்டாங்க, நம்பர் பிளேட்டை வந்து ஒழுங்காக மாற்றிருங்கன்னு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஆக்சுவலாக ஸ்டார்டிங் நடந்துச்சு, உள்ள மெரினா பீச்சில் என்டர் ஆகும்போதே ரெண்டு போலீஸ் வந்து கேட்டாங்க நம்பர் பிளேட்டை மாற்றுங்கன்னு. ஸோ இதுமாதிரி விளாக் பண்ணணும்னு, சரி விடுங்க போங்க ஒரு டைம் தான் சொல்லி விட்டாங்க. ஸோ அதனால என் ஃப்ரெண்டு கூட நல்ல விளாக்னு சொல்லியிருப்பான். ஸோ திருப்பி விட்டுருவாங்கன்னு நினச்சி, பட் அப்படி விடலை. அப்புறம் என்னாச்சுன்னா போலீஸ் உள்ளே எதுவுமே கேட்கல. அந்த வண்டி ஏற்றுறாங்க தெரியுமா ரெண்டு பேர், அவங்க கேட்டாங்க 2500 பே பண்ணுறீங்களா, இல்லைன்னா இங்கேயே பார்த்துக்கலாமா, இங்கேயே பார்த்து பேசிக்கலாமா, இங்கேயா எவ்வளோ தருவா, இங்கேனா எவ்வளோ தருவோன்னு கேட்டேருந்தாங்க. நாங்கள் வந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து 800 தர சொன்னார். பட் நாங்கள் வந்து அப்படி 800 தரதுக்கு வந்து நாங்கள் ஃபைனே கட்டிட்டு போயிடறோம். ஏன்னா சப்போஸ் வேறு இடத்துல பிடிச்சாலும் நம்ம ஃபைன் கட்டணும், திருப்பி காட்டிட்டு போகலாம். அப்புறம் அங்கே போய் திருப்பி இன்னும் 2500 கொடுக்க முடியாது. ஸோ 2500 நாங்கள் பே பண்ணிட்டு வந்துட்டோம். இப்படி கேட்டாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்ல, அதுக்கு தான் ப்ரூஃப் இல்லாமலாம் கிடையாது. அந்த டைமில் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, பட் ஆடியோ நான் எப்பவுமே தனியாக ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ கூட ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க ஒயர் வந்து இதோ தெரியும் நினைக்கிறேன். இது ரெக்கார்ட் ஆகும்போது அந்த அவங்க பேசுனது வந்து உள்ள மைக் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கம்மியாக கேட்கும், பட் ஆனால் கேட்டிருக்கு. ஸோ அதை நான் வந்து இப்போ போடுறேன், கேளுங்க. ஸோ கேட்டு முடிச்சிருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க பேசுனது வந்து. அவர் இதான் கேட்டார் பின்னாடி இருந்தவர், பட் போலீஸ் கேட்கல, ஆனால் இவர் பின்னாடி இருந்தவர் கேட்டார். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பைக் ஏற்றது மொத்தம் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஆனால் எங்கேருந்து தெரியல, நடுவில் ஒரு சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் ஒரு பையன் ஓடி போவோம், உங்கள் பைக் தான் நிறுத்திருக்காங்க, சீக்கிரம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ பைக் இது போலீஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா இந்த பின்னாடி இருக்கவங்களும் இவனுங்களே வந்து தனியாக ஷேர் மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இப்படி நடக்குது, நீங்களுமே இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா ஃபைன் மட்டும் கட்டிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு சைடில் பே பண்ணாதீங்க, உங்கள் நல்லா தான் சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வேறு இடத்துல திருப்பி மாட்டினா கூட உங்களால் ஃபைன் கண்ணு அப்படின்ற ஒரு ப்ரூஃபோட உங்களை எதுவுமே காட்ட முடியாது, திருப்பி அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபைன் தான் போடுவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் பைக்கை வந்து டக்குன்னு மேலே ஏற்றிட்டாங்க. எனக்கு கோபமோ பதட்டமோ எதுவுமே ஆகலை. கவனிக்காத ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா, அவரோட செய்யலை கண்டிப்பா சிலத்தை நோட் பண்ணிருப்பீங்க. நோட் பண்ணாதவங்களுக்கு ஒரு கிளிப் ஆட் பண்றேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து சென்னையில எங்க ப்ரோ கேட்டீங்க, சென்னை தான் ப்ரோ. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபாஸ்டா சொல்றேன் நினைக்கிறேன், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல வேணாம், அதோடவே இருக்கட்டும். பேசிட்ட பைக் மாத்தி எடுத்துட்டு போ, ஹெல்மெட் மட்டும் தான் இந்த பை. ஒரே ஒரு மூணு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க,
நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க.